So friends, welcome back to the next camera channel. And in this video, we will talk about WCC3 batting tips and tricks. That is WCC3 how to play first ball. சும்மா சொன்னேன் WCC3 எப்படி டீசெண்டாக பேட்டிங் ஆடுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு பேட்டிங்லாம் அந்தளவுக்கு தெரியாது, நான் ஒரு ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஓரளவுக்கு ஆவரேஜாக ப்ளே பண்ணுவேன். ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் இந்த வீடியோ போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ WCC3 வீடியோ மட்டும் இல்லாமல் வேறு கேம் வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி WCC3 பேட்டிங் அண்ட் பவுலிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க ப்ரோ, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே டெய்லி நைட் 7 PM வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் வீடியோஸ் வருது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டரி பேக்கப் சேனல், அதாவது தினேஷ் கேமர் 2.1 சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வீடியோஸ் வராது. ஸோ சில மாதங்கள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வரும். ஸோ அதை மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் மறக்காமல் அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட நியூ லோகோ. இந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போவே அப்டேட் பண்ண போகிறதில்ல, அடுத்த மந்த் ஒரு ஸ்பெஷலான டே இருக்குது, அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோவை நம்ம ரிவீல் பண்ணி அப்டேட் பண்ண போகிறோம். கூடவே இந்த டிபி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே இந்த லோகோ டிபியை நல்லா டேமாக வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதுதான் நம்மளுடைய நியூ லோகோ நியூ டிபி, இது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட விளையாடும் போது மட்டும்தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஆஹா, மற்றபடி நீங்கள் மல்டிப்ளேயரில் ஒரிஜினல் பிளேயர்ஸ் கூட விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நானே நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரிஜினல் பிளேயர்ஸ் கூட மல்டிப்ளேயரில் ப்ளே பண்ணியிருக்கேன், பட் என்னால் ஆடவே முடியல. அவங்க செட் பண்ணுற அந்த ஃபீல்டிங் செட்டப் இருக்கே, ஐயோ, டோனி கோலியே தோற்று போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் செட்டப் பண்ணி வைப்பாங்க. நம்ம எங்கே அடித்தாலும் கைக்கு தான் போகும், செம்ம கடுப்பாகும். ஸோ அதனால் நான் மல்டிப்ளேயரில் அந்தளவுக்கு நான் இதெல்லாம் விளாட மாட்டேன். அண்ட் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் எல்லா பாலும் 6 அடிப்பது எப்படி, எல்லா பாலும் 4 அடிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு எந்த அளவுக்கு பேட்டிங் ஆட தெரியுமோ, நான் எப்படி ஆடுவோம் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டிங் செட்டப்பை பார்த்து வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் செட்டப் இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபீல்டிங் செட்டப்பை பார்த்து வச்சுட்டு இந்த ஃபீல்டிங் செட்டப்பில் உங்களுக்கு எந்த இடத்துல கேப் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதாவது எந்த இடத்துல ஃபீல்டர்ஸ் முன்னாடி மட்டும் இருக்காங்க, பின்னாடி எந்த இடத்துல ஃபீல்டர்ஸ் இல்லைங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த இடத்துல ஃபீல்டர்ஸ் பின்னாடி இல்லையோ மேக்ஸிமம் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லா பாலுமே கரெக்டாக பர்ஃபெக்ட் டைமிங்கில் மீட் பண்ணி அடிப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த சைடு வேணால் அடிக்கலாம். பட் ஓரளவுக்கு தான் எனக்கு பேட்டிங் ஆட வரும். ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா குட்ல ஆடுவேன், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டில் ஆடுவேன். இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். அதாவது எந்த இடத்துல பின்னாடி ஃபீல்டர்ஸ் இல்லையோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் மேக்ஸிமம் அடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த ஃபீல்ட் செட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால்ஸ் அடிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு குட்ல பட்டுச்சுன்னா உங்களுக்கு 4 போகும், இல்லைனா பர்ஃபெக்ட்டில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பால் 6 போகும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு லேட்டில் ஏர்லி ஏதாவது பட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் போக வாய்ப்பு இருக்கே தவிர மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து பவுண்ட்ரி போகிறக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடில் கேப் இருக்குது. ஸோ கரெக்டாக பால் குத்துறக்கு கொஞ்சம் முன்னாடி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பால் போகும். ஆகா, இதுகளும் சரி பண்ணதே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமிங் மீட்டரை நோட்டீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமிங் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலுக்குமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில பாலுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்னாடி இருக்கும், ஒரு சில பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பின்னாடி இருக்கும், ஒரு சில பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அந்த சென்டரில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் உங்களுக்கு ரொம்பவே முன்னாடி இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்டை பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதாவது பால் வந்து பவுலர் கையிலேருந்து ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஸ்வைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மீட்டர் முன்னாடி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி ப்ளே பண்ணணும். நெக்ஸ்ட்டு சென்டரில் இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த பால் குத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்ச் போகும். பட் இப்போ கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்குலாம் நான் ஒரு பெரிய ப்ரோ பிளேயரே கிடையாது, நீங்கள் அந்த ஸ்கோர் போர்டை பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ எடுக்கிறக்குள்ள 3 விக்கெட் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே பின்னாடி இருக்கும், பின்னாடி க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே லேட்டாக ஷார்ட்டை பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் மேன் திசையில் ஃபீல்டரே இல்லை பின்னாடி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் மேன் திசையில் ரொம்பவே லேட்டாக பால் கரெக்டாக அந்த இது குத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீல்டிங் செட்டப்பை பார்த்துக்கணும், எந்த இடத்துல ஃபீல்டர் பின்னாடி இல்லைங்கிறத. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங்கில் நீங்கள் அடிக்க வேண்டியதாக இருக்கும். இது பாருங்கள்,
இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அதனால் பால் கரெக்டாக குத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாதிரியுமே இந்த எல்லா பால் சிக்ஸ் அடிக்கிறது ஃபோர் அடிக்கிறது அந்த மாதிரி ப்ளே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நம்மளோட ஒரிஜினல் கிரிக்கெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவேன். ஸோ நம்ம ஒரிஜினல் கிரிக்கெட்டில் எப்படி சிங்கிள் போட்டு டபுள் போட்டு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ஆடுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ப்ளே பண்ணுவேன். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி சிக்ஸ் அண்ட் ஃபோர் அடிக்க தெரியாது. ஸோ நீங்கள் ஒன்று ரெண்டு தடவை ஆடி பழகிட்டாலே உங்களுக்கு அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக தெரிய வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பால்மே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு மோஸ்ட் வேல்யூபிளான ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எந்த இடத்துல ஃபீல்டர் பின்னாடி இல்லையோ அந்த இடத்த மட்டும் பார்த்து அடிங்க. ஸோ இதுதான் திரும்ப திரும்ப சொல்ல வரது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்படி அடித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ் போகும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது வரையும் கீப் வெயிட்டிங்.